ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கிய நிறுவனங்களோட 4ஆம் காலாண்டு அறிக்கை இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டாக்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த வாரம், அதாவது முடிந்த வாரத்தில் எந்தெந்த நிறுவனங்களோட Q4 ரிசல்ட் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து, இந்த Q4 ரிசல்ட் சம்மந்தமான உங்களுடைய ஒரு ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஸோ இந்த பேங்க்கோட 4ஆம் காலாண்டில் 42% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 118 கோடியாக இதோட லாபம் அதிகரிச்சிருக்கு. ஸோ 4ஆம் காலாண்டில் வழங்கப்பட்ட வாகன கடன் தொகை 50% அதிகரிச்சிருக்கு. வங்கியின் நிகர வட்டி வருமானம் ₹464 கோடியிலிருந்து ₹851 கோடியாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வங்கியின் வாராக்கடன் 2% இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், இந்த நிறுவனத்தோட மொத்த வருமானம் 4ஆம் காலாண்டில் 9% அதிகரிச்சிருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 2647 கோடி இந்த காலாண்டோட மொத்த வருமானம். முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் மொத்த வருமானம் 2428 கோடியாக இருந்திருக்கு. நிறுவனத்தின் வரிக்கு பிந்தைய லாபம் 22% அதிகரித்து 110 கோடியாக இருந்திருக்கு. கடந்த முழு நிதியாண்டின் மொத்த வருமானம் 19% அதிகரித்து 13262 கோடியாக இருக்கு. நிறுவனத்தின் தனித்த வருமானம் 2432 கோடியிலிருந்து 9% அதிகரித்து 2642 கோடியாக இருக்கிறது கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ல கவனிக்க வேண்டிய விஷயம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட துணை நிறுவனமான, அதாவது ஐசிஐசிஐ குழுமத்தின் துணை நிறுவனமான ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த லாபம் 4ஆம் காலாண்டில் 19.5% சரிவடைந்து ₹121.5 கோடியாக இருக்கு. முந்தைய ஆண்டில் இதே காலாண்டில் ஒருங்கிணைந்த லாபம் ₹151 கோடியாக இருந்திருக்கு. நிறுவனத்தின் மொத்த வருமானம் ₹510 கோடியிலிருந்து 428 கோடியாக சரிவடைந்தது கவனிக்க வேண்டிய விஷயம். நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு இறுதி டிவிடெண்டாக பங்கு ஒன்றுக்கு 5.70 வழங்கப்பட்டிருக்கு. HDFC பேங்கோட Q4 ரிசல்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இருந்தாலும் பார்க்காத சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த தொகுப்பு பயனுள்ளதாக இருக்கும். HDFC பேங்கோட நிகர லாபம் 4ஆம் காலாண்டில் 23% அதிகரித்து 5885 கோடியாக இருக்கு. நிகர வட்டி வருமானம் 23% அதிகரித்து 13090 கோடியாக இருக்கு. மொத்த வாராக்கடன் விகிதம் 1.38 என்ற அளவிலிருந்து 1.36 என சற்றே குறைஞ்சிருக்கு. நிகர வாராக்கடன் விகிதம் 0.42%லிருந்து 0.39% குறைஞ்சிருக்கு. வாராக்கடனுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 14.5% குறைந்து 2211 கோடியாக உள்ளது. உள்நாட்டு சில்லறை கடன் 19% அதிகரிச்சிருக்கிறதும் மொத்த கடன் 32% அதிகரிச்சிருக்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். ஸோ ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 4ஆம் காலாண்டில் 47% அதிகரித்து 165 கோடியாக இருக்கு. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் நிகர லாபம் 112.42 கோடியாக இருந்தது. செயல்பாட்டு வருமானம் 846 கோடியிலிருந்து ஏறக்குறைய 2 மடங்காகி 1791 கோடியாக இருக்கு. கடந்த நிதியாண்டின் நிகர லாபம் 68% அதிகரித்து 563 கோடியாக இருக்கு. அதே போல கடந்த நிதியாண்டின் செயல்பாட்டு வருமானம் 59% அதிகரித்து 5087 கோடியாக இருக்கு. இறுதி டிவிடெண்டா பங்கு ஒன்றுக்கு 3.5 வழங்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். ACC சிமெண்ட் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த லாபம் 4ஆம் காலாண்டில் 38.2% அதிகரித்து 346 கோடியாக இருக்கு. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் நிகர லாபம் 250.36 கோடியாக இருந்திருக்கு. நிறுவனத்தின் செயல்பாட்டு வருமானம் 8.1% அதிகரித்து 3919 கோடியாக இருக்கு. நிறுவனத்தின் விற்பனை வளர்ச்சி 5.6% அதிகரித்து 7.5 மில்லியன் டன்களாக உள்ளது. இதர வருமானம் 230.6% அதிகரித்து 156 கோடியாக இருக்கிறதும் நிறுவனத்தின் எப்பிட்டா 8% அதிகரித்து 531 கோடியாக இருக்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது டாடா குளோபல் பெவரேஜ். ஸோ டாடா குளோபல் பெவரேஜை பொறுத்த வரைக்கும் டாடா குழுமத்தோட துணை நிறுவனமாக, இது வந்து டாடா குழுமத்தோட துணை நிறுவனம். இதன் நிகர லாபம் 4ஆம் காலாண்டில் 49.70% சரிவடைஞ்சிருக்கு. 35.9 கோடியாக இருக்குது.
நிறுவனத்தின் மொத்த வருமானம் 1714 கோடியில் இருந்து அதிகரித்து 1810 கோடியாக உள்ளது. நிறுவனத்தின் மொத்த செலவு 1548 கோடியிலிருந்து 1649 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இதன் தேயிலை உற்பத்தி பிரிவின் வருமானம் 1177 கோடியிலிருந்து 1250 கோடியாக உயர்ந்தது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இந்தியா புல்ஸ் இன்டகிரேட்டட் சர்வீஸ். இந்தியா புல்ஸ் இன்டகிரேட்டட் சர்வீஸோட நிகர லாபம் 4வது காலாண்டில் 54% அதிகரிச்சிருக்கு. 72.78 கோடியாக நிகர லாபம் இருந்திருக்கு. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் நிகர லாபம் 47 கோடியாக இருந்தது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நிறுவனத்தின் மொத்த வருமானம் 125 கோடியிலிருந்து 166 கோடியாக அதிகரிச்சிருக்கு. நிகர லாபம் 7.86 கோடியிலிருந்து 78.11 கோடியாக உயர்ந்திருக்கு. கடந்த நிதியாண்டின் மொத்த வருமானம் 2018-2019 நிதியாண்டில் 265.11 கோடியிலிருந்து 349.61 கோடியாக அதிகரிச்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். தேஜாஸ் நெட்வொர்க். தேஜாஸ் நெட்வொர்க் நிறுவனத்தின் நிகர லாபம் 4வது காலாண்டில் 9.2% அதிகரித்து 35.89 கோடியாக உள்ளது. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் நிகர லாபம் 32.84 கோடியாக இருந்திருக்கு. நிறுவனத்தின் மொத்த வருமானம் 112 கோடியிலிருந்து 280 கோடியாக அதிகரிச்சிருக்கு. நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 106 கோடியிலிருந்து 38% அதிகரித்து 147.27 கோடியாக இருந்திருக்கு. மொத்த வருமானம் 2018-19 நிதியாண்டில் 937 கோடியாக உயர்ந்திருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ். மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 4வது காலாண்டில் 35% குறைந்து 31.27 கோடியாக இருந்திருக்கு. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் நிகர லாபம் 47.75 கோடியாக இருந்தது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நிறுவனத்தின் மொத்த வருமானம் 180.6 கோடியிலிருந்து 246.9 கோடியாக உயர்ந்திருக்கு. 2018-19 நிதியாண்டில் நிகர லாபம் ரூபாய் 101 கோடியிலிருந்து 120 கோடியாக உயர்ந்திருக்கு. பங்கு ஒன்றுக்கு 6 ரூபாய் டிவிடெண்டு வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து மகேந்திரா லைஃப் ஸ்பேஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது Q4 ரிசல்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த அந்த ஸ்டாக்கில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அதை நம்ம கவனிக்கலாம். Q4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட ரிசல்ட் மட்டும் ஸ்டாக்கை இம்பேக்ட் பண்ணுறது கிடையாதுங்கிறது நம்ம ரீசன்ட் டேஸாகவே பார்த்துட்ருக்கோம். ஒரு பங்கோட தற்சமயம் லாபம், போன ஆண்டோட லாபம், இந்த ஆண்டோட லாபம், இந்த குவார்ட்டர் லாபம், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், லாபம் மட்டும் இல்லாமல் விற்பனை, இது எல்லாமே வந்து புதுசாக அவங்க அக்யூஃபை பண்ணியிருக்கிறது, புது ஆர்டரு, இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட சில சேஞ்சஸ் வரும். அப்புறம் நிஃப்டி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி, செக்டரை பேஸ் பண்ணி கூட சில சேஞ்சஸ் வரும், அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. உங்களுக்கு முக்கியமான சில நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய நிறுவனத்தோட பத்தின டீடைல்ஸ் கொடுங்க. அந்த நிறுவனத்தோட Q4 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு இல்லை எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பதிவு செய்கிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.